அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம கைவீல்ல நூல் சுத்தி கைவீலும் பெடலும் ஜாம் ஆகிவிட்டால் சரி செய்வது எப்படி என்று பார்ப்போம். தைக்கும்போது ரைட் சைடில் நூல் கண்டு வச்சா காற்றுல பறந்து பெல்ட்டில் மாட்டி கைவீல சுத்திக்க சான்ஸ் இருக்கு. அப்படி நூல் சுத்திக்கிச்சுனா ரிவர்ஸில் இப்படி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நூலை கூடுமான வரைக்கும் எடுத்துடலாம். பாருங்கள், கூடுமான வரைக்கும் எடுத்துடலாம். அதுக்கு மேலேயும் சிக்காய் இருந்துச்சுன்னா இந்த கைவியில் ஓப்பன் பண்ணி சுத்தம் பண்ணால் சூப்பராக ஆயிரும். ஃபஸ்ட்டு நாம் இந்த கைவியில் எப்படி கலட்டணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஸ்க்ரூவை கலட்டிடணும். இப்போ இந்த ஸ்க்ரூவை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தது இந்த நாபை திருகி கலட்டிடணும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த குருவில் இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சுட்டு லைட்டாக இப்படி தட்டினோம்னா பாருங்கள் ஓப்பன் ஆயிரும். இப்போது நாபை திருகி கலட்டிடலாம். அந்த நாபை கலட்டினவுடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் இருக்கும். திருப்பி நாம் அசம்பிள் பண்ணும்போது மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு அடையாளம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நாம் இப்படியும் திருப்பி வைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே அடையாளம் பண்ணிங்கன்னா மாறாமல் அதே பொசிஷனில் அசம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஹேண்ட் வீலை இப்படியே திருகி எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லேசாக இப்படி ஹேமரில் தட்டினீங்கன்னா மேலே வந்துடும். இப்படி ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ நூல் சிக்கி இருக்குன்னு. இதை மொல்ல மொல்லமாக எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். இப்போது உள்ளே இருந்த நூல் டஸ்ட்டு எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது பழையபடி வீலை அசம்பிள் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? வீலை மாட்டின கையோட மிஷினை இப்படி நேராக நிறுத்திக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த வாஷரை இங்கே ரெண்டு க்ரூ இருக்கும், அதுக்கு நேராக இந்த பொசிஷனை இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கையால் இந்த வாஷரை பொசிஷன் மாறாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அடுத்த கையால் இந்த நாபை வச்சு திரிகிறணும். இதுக்கு அடுத்தது நாபை வந்து நல்ல ஒரு துணி வச்சு டைட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட்டாக திரிகிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டைட் பண்ணிக்கணும். இப்போது ஃபுல் டைட் பண்ணிட்டோம். கைவீல்லேருந்து நூல் டஸ்ட்டு எல்லாம் சுத்தம் பண்ண பிறகு இப்போ கைவீல் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுற்றுதுன்ட்டு. கைவீல்லேருந்து நூலும் டஸ்ட்டும் சுத்தம் பண்ணது படிப்படியாக பார்த்தீங்க நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.